இன்றைக்கு இறைவழி மருத்துவத்தை பற்றியும் இறைவழி வாழ்க்கையை பற்றியும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போது சக்கரவியாதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், டயபெட்டிஸ் அப்படிங்கிறோம். இப்போது டயபெட்டிஸ்னு சொல்லி இந்த வியாதிக்கு பேர் கொடுக்குறோம். ஆனால் உண்மையில் நமக்கு என்ன கஷ்டம் வருது சர்க்கரை வியாதின்னு பேர் சொல்லிட்டா வருது? இல்லை, நமக்கு வர்றது ஒரு தோலில் தேமல் வருது, நமக்கு காலில் வலி வருது, அல்லது உடம்பில் அங்கங்கே சதை குறையுது. இப்படி நமக்கு காட்டப்படுது. யூரின் போனால் எரிச்சல் இருக்கலாம், யூரினில் ஏதாச்சும் வெள்ளையாக போகலாம், இதை மாதிரி நமக்கு காட்டப்படுது. ஏதாச்சும் ஒரு உறுப்பில் மட்டுமா? இல்லையே, அதுவும் தோலில் மட்டுமா? இல்லையே, தோலில் வருது, காலில் வருது, யூரினில் வருது. இப்படி பல உடம்புல பல உறுப்புகளில் நமக்கு ஒரு கஷ்டங்கிறது வருது. அவ்வளோதான், இரத்தத்தை பார்த்து யூரினில் பார்த்தா யூரினில் வந்து அது யூரினை இனிப்பார். யூரினில் வந்து யூரினில் சாதாரணமாக நமக்கு சர்க்கரை போகாது, நார்மலாக போகாது, உடம்பு உள்ள சர்க்கரையானது வெளியே போகுது. இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு. நம்ம இதில் வந்து என்ன பண்ணுறோம், அந்த சர்க்கரை மட்டும் எடுத்துக்கிட்டு சர்க்கரை அதுதான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது நாம் அந்த யூரினில் சர்க்கரை போகிறதுனால அது என்னமோ அதில் மட்டும்தான் சர்க்கரை அதிகமாக மட்டும்தான் வியாதின்னு நினைக்கிறோம், அதிலேயே கவனம் செலுத்துகிறோம். ஏன் இந்த தோரில் எதுக்காக வந்துச்சு, ஏன் எதுக்காக காலில் வலி வந்துச்சு, காலில் நரம்பு சதைகள் எலும்பு எல்லாமே வலிக்குது. அப்போது அது ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் மட்டுமல்ல, உடல் முழுக்க ஒரு பாதிப்பு உண்டாகும், உடலில் பாதிப்பு ஏற்படும். தோல் அழியுது, யூரினில் அது வெள்ளையாக போகுது, அதனால் கிட்னி அழியுது, கால் வலிக்குது, கால் பாதங்கள் அங்கே பாதிப்பு ஏற்படுது, அந்த கால் பலகீனமாகுது, சதைகள் குறையுது, அழியுது. இப்படி உடம்பில் உள்ள எல்லா பாகமுமே நமக்கு ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்குங்க தான் உண்மையுடைய. சர்க்கரைங்கிற மட்டும் சர்க்கரை வியாதி மட்டும் நாம் மனிதர்கள் வந்து தவறான ஒரு பேரை வச்சு அந்த ஞாபகமாக போயிட்டுருக்கோம். உதாரணத்து பார்த்திங்கன்னா, இப்போ சிலர் ஒருத்தருக்கு வந்து தோள்பட்டை வலிக்குது, கடுமையான தோள்பட்டை வலிங்கிறாங்க. உடனே போய் அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு கழுத்தில் ஸ்பான்டிலைட்டிஸ், கழுத்தில் எலும்பு தேய்வு அப்படிங்கிறாங்க. இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், இதை மாதிரி வந்து ஒரு கழுத்து வலியோ தோள்பட்டை வலியோ முதுகுவலி இருக்கும்போது அவங்களுக்கு பசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பசி வந்து எடுக்காமலே இருக்கும், அல்லது பசி குறைவாக இருக்கலாம், பசி உணர்வு இல்லாமல் போகும். எதுக்காக கழுத்து எலும்பு தேஞ்சு அப்படின்னா, கழுத்து ஸ்பான்டிலைட்டிஸ் அப்படின்னா ஏன் வந்து பசி இல்லாமல் இருக்குது? அதாவது ஒட்டுமொத்த உடம்பில் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு, கழுத்தில் வலி ஏற்படுது, உடம்பில் உறுப்புகள் உள்ளோட உறுப்புகள் வேலை செய்ய மாட்டேங்குது, அதன் காரணமாக பசி எடுக்க மாட்டேங்குது. அப்போது எதுக்காக அந்த கழுத்து வலிக்கும், கழுத்து வலி வயிற்றில் பசி இல்லைன்னா அது வந்து இறப்பை, அது இறப்பை குடல் சம்மந்தப்பட்ட நோய் இல்லையா பசி இல்லைன்னா? ஏன் எலும்பு தேஞ்சு கால் முட்டு தேஞ்சு போது, இல்லை கழுத்து எலும்பு தேஞ்சு போகுது அப்படின்னா அது தேயும் போது எதுக்காக பசி இல்லாமல் போகணும்? அப்போது பசி இல்லாமல் போய் அதுவும் பசி இல்லாமல் ஏற்போகுது. அப்போ என்ன, உடம்பு தேகம் எல்லாமே மெலிஞ்சிக்கிட்டே போகும், பசி இல்லைனா உணவு எடுத்து சாப்பிட முடியாது, உடம்பு தேகம் மெலிய ஆரம்பிக்கும், கல்லீரல் பாதிக்கப்படும், கிட்னி பாதிக்கப்படும். அப்போது இதெல்லாமே பாதிப்பு ஏற்பட்டு எப்படி நம்ம வந்து வெறும் கழுத்து எலும்பில் வந்து அது தேஞ்சு போச்சு, இந்த ஜவ்வம் வந்து எலும்பில் அந்த இது வந்து இடையில வந்து இது உள்ள அந்த பசை வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம வந்து ஆங்கில மருத்துவ விளக்கம் கொடுக்குறோமே, அப்போ கழுத்துலேயாவது ஜவ்வு கம்மியாக போயிருக்கு, அப்போ ஏன் எங்கள் பசி இல்லை?
அப்போ சக்கரவியாதிக்கு வருவோம். இங்கே பாருங்கள், வந்து அவங்களுக்கு காலில் வலி ஏற்படுது, யூரின்ல ப்ராப்ளம் வருது, தோலில் ப்ராப்ளம் ஏற்படுது, கண்ணில் ப்ராப்ளம் ஏற்படுது, இதயத்தில் ப்ராப்ளம், எல்லாம் உடல் மொத்தத்தில் எதுவாக இருந்தால் நல்லா எடுத்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய ஒட்டு மொத்த உடம்பு பாதிக்கும். ஜுரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜுரங்கிறது வந்து வெறும் உடம்புல சூடு மட்டுமா இருக்குது, ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம், அது ஒரு காய்ச்சல்னு சொல்கிறோம், பேர் டைஃபாய்டும் காய்ச்சல். இப்போ காய்ச்சல் வந்தால் அவங்களை எதுக்காக வாந்தி வருது, அவங்கள எதுக்காக பசி எடுக்க மாட்டேங்குது, அவங்கள எதுக்காக வயிற்றுப்படுது, எதுக்காக இடுப்பில் முதுகில் இடுப்பில் கடுமையான எலும்பில் கடுமையான வலி ஏற்படுது, அப்போ எலும்பு பாதிக்கப்படுது, சதையாக வலிக்குதுங்கனக்கு அப்படிமாங்க, மஸ்குலர் பெயின், கடுமையான மசில் பெயின் அப்படிமாங்க, எலும்பு கடுமையாக வலிக்குதுமாங்க, சாப்பிடவே முடியலம்மாங்க, வாந்தி வருதுமாங்க. இப்படி அப்போ எந்த ஒரு நோய் இருந்தாலும் மொத்தத்தில் நம்முடைய பாடி உடல் பாதிக்கப்படுது. அது பாதிக்கப்பட்ட விதங்கள் வெவ்வேறு, ஒன்று ஒன்று வகை வகையாக, ஒரு நேரத்தில் சூடாகி உடம்பு சூடு வரலாம், வாந்தி வரலாம், அல்லது இதை மாதிரி கால் கையில் தேமல் வரலாம், காலில் வலி வரலாம், இப்படி பலவிதமான முறையில் நாம் நோயால் பிடிக்கப்பட முடியாது. அந்த பர்டிகுலர் நோய் கிடையாது, ஸ்பான்டிலைட்டிஸ்னும் சக்கரவியாதினும் அப்படிப்பட்ட நோய் கிடையாது, அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பேர் வைக்கிறது மிக மக 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 தப்பு. இப்போ விளங்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் நமக்கு வந்து ஒவ்வொரு பலவிதமான முறையில் வரும். இப்போ பேதி வரும், இப்போ பேதின்னு வந்துச்சு அப்படின்னா, டிசன்ட்ரின்னு வந்துச்சு அப்படின்னா, பத்து வாட்டி லூஸ் மோஷன் ஆச்சு அப்படின்னா பாருங்கள், பசி இருக்காது, அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே சதையெல்லாம் வற்றி போய் அப்படியே கண் முடியெல்லாம் அப்படியே உள்ளே போயிடும், பேதி ஆக 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 அப்படியே ஆகிடுவாங்க. எப்படி அவள் உடம்பு சிஸ்டமே அப்படியே ஒரு இப்போ ஒரு ரெண்டு நாள் பேதி ஆச்சுன்னா அவ்வளோ அவங்களோட பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுவாங்க, தோல் கீழ் சதை கதை எல்லாமே வற்றி போயிடும், அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க. ஆனால் பேதி தான் ஏன் உடம்பு அப்படியே இதாகி போகுது, உடம்பு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும், வயிற்றில் வலி ஏற்படும், எல்லாமே வரும். இப்போ இந்த ஃபீவர் ஜுரம் எதுக்கு வருது, எதுக்காக வந்து கைகால் வலி ஏற்படுது, எதுக்காக உடம்பு அப்படியே வச்சு. அப்போது நமக்கு நம்ம உடல் பாதிக்கப்பட்டிருக்க அவ்வளோதான், அதிலேருந்து மீண்டு வருவதற்கான என்ன வழிகள் அப்படின்னு வரும்போது, அப்போ நம்ம பேர் வச்சோம்னா நம்ம என்ன பண்ணோம், வெறும் அந்த சக்கரை லெவலை மட்டும் குறைக்கிறதுக்காக மாத்திரை போட்டுட்டு அதனால தான் குறைய மாட்டோம். இது என்ன மருந்து போட்டான்னு சொல்லாங்க, 1008 மருந்து கொடுங்க, சித்தா மருந்து கொடுங்க, ஆயுர்வேத மருந்து கொடுங்க, இங்கிலீஷ் மருந்து கொடுங்க, அவங்களுக்கு வந்து சக்கரை நோய்ங்கிறது யாருக்கு யாருக்கு குறைஞ்சி 60 இருக்காங்க, எல்லோரும் பார்த்திங்கன்னா அது குறையும். அப்புறமா கடுமையான முறையில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு விடுவாங்க, அப்போ திருப்பி கிடையாது ஃபைனில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போடுவாங்க, ஆயுர்வேதம் போவாங்க, ஆயுர்வேதம் அது வைத்தியம் பண்ண போனோம் வந்தம்பாங்க, சில மாதங்களுக்கு சில வருஷம் கூட இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா ஓவராக அதிகமாக போய் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொடுப்பாங்க, ஏதாவது பெரிய பெரிய பிரச்சனை வந்து போகும். ஏன்னா அதை புரிஞ்சு கொள்ளாதனால அவங்க சர்க்கரை மட்டும். அப்போது அந்த உடம்புல அந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு என்ன காரணம், அந்த எதுக்காக அந்த பேதியான வந்ததுக்கு என்ன காரணம், அதுக்கான ரெமெடியல் மெஷர் என்ன? இப்போ பேதி ஆச்சுன்னா அது சாதாரணமாக தண்ணி பேதி ஆகிட்டே இருக்குது, உடம்புல உள்ள அந்த மொமெண்ட்டில் கிடையாது, உடம்பு வயிற்று உள்ள அந்த கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டியிருக்கு, அதுக்காக நாற்றம் அடித்த அந்த கெட்ட கிருமிகள் அது என்னெல்லாம் உள்ள எல்லாத்தோடையும் வெளியே மரம் வெளியே போகுது, அது போகும்போது நமக்கு தேவையான சர்க்கரையோ உப்போ தண்ணியோ போட்டு நம்ம அதை பிடிச்சிக்கிட்டே எவ்வளோ போதும் அந்த அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, நம்ம பிரார்த்தனையோடு இருக்கும்போது, அந்த பிரார்த்தனையோடு இருக்கும்போது ஜுரமும் அந்த சர்க்கரை நோயும் அப்படித்தான், உடம்புல காலில் வலி இருக்குது, யூரினில் ப்ராப்ளம் இருக்குது, தோலில் ப்ராப்ளம் இருக்குது, என்ன எனக்கு நம்ம சர்க்கரை நோயும் சர்க்கரை மேலேயே கவனத்தை கொண்டு போயிடும், அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது. பிரார்த்தனையோடு எனக்கு வந்து அந்த தோல் வியாதி தோல் குணமாகணும், என் யூரின் குணமாகணும், யூரின் சரியாகணும், என் கைகால் வலி கால் வலி சரியாகணும் அப்படின்னு அந்த எண்ணத்தோடு இருந்து பிரார்த்தனையோடு இருக்கும்போது அந்த என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன வலி, என்னென்ன வேதனைகள் இருக்குதோ அது எல்லாம் படிப்படியாக நீங்கும். அதாவது அந்த இது எந்த ஒரு கஷ்டம் வரும்போதும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு அந்த விதமான ஒரு வழியோ கஷ்டம் வரும்போது, அது சிறு வயசுலேயே பாருங்கள், நமக்கு
ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்ததுன்னா உடனே மனசுக்குள்ள உணர்வு என்ன அறிவிக்கப்படும்னா, சாமி நான் தப்பு பண்ண மாட்டேன், ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தோடனே சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும், ஏதாச்சும் ஒரு கஷ்டம் சாமியும் தப்பு பண்ண மாட்டேன், ஏதாச்சும் கஷ்டம் வந்து நான் பறிச்சு வச்சுருவேன். எவ்வளோ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள், கோயிலுக்கு போகணும் சாமி நினைக்க மாட்டாங்க, ஆனால் பறித்து வந்தோடனே பாருங்கள் சாமி கும்பிடுவோம். எது எது இயல்பாக அந்த ஸ்கூல் அந்த சின்ன பையனில் இருக்க பிள்ளைங்களாக இருக்கும்போது, அப்போது சிறு வயசுலேருந்தே நமக்கு நம்ம சொல்லி நான் சொல்லி தான் நீங்கள் வந்து இரண்டு பக்கத்துக்கும் அவசியம், நமக்கு நமக்காகவே அங்கே ஏற்கனவே அந்த உணர்வு இருக்குது. நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா நமக்கு மேலே உள்ள சக்தியை கடவுள வேண்டாம், அப்பா அம்மா வேண்ட மாட்டாங்க, நான் பரிச்சை இல்லாகணும் எங்கள் அப்பா அம்மா உதவி செய்யணும் அப்பா அம்மா வேண்ட மாட்டாங்க, பரிச்சை வந்துச்சு அப்படின்னா சாமியை கும்பிடுவாங்க. அதனால் இவ்வளோ கஷ்டம் வந்துச்சுன்னா இவ்வளோ உடம்பு சரியில்லையா, உடனே கடவுளே சாமி நல்லாகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அதே போல் இன்றைக்கி வேண்டிக்குவோம், நம்ம இந்த கால் வலி சரியாகட்டும் வேண்டிக்குவோம். அப்போது அந்த எதுக்க சாமி இந்த கஷ்டத்தை கொடுத்தா நம்ம தப்பு பண்ணிடுவோம், சாமி நம்ம தப்பு பண்ண மாட்டேன், நான் என்னெல்லாம் தப்பு பண்ணுறேன் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், தப்பு பண்ண வேண்ட மாட்டேன் கடவுளே வேண்டிக்குவோம். அப்போ அந்த வேண்டிக் கொள்ளும்பொழுது நமக்குடைய அந்த உடம்பு இருக்கக்கூடிய நோய்கள் போகுங்கிறது தான் இறைவழி மருத்துவம்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பெரிய இதெல்லாம் சித்தாந்தம் கிடையாது, பெரிய தத்துவம் இல்லை. சாதாரணமான வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்குது, அதை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி நம்ம ஞானங்களோடு எப்படி நம்ம சிந்திச்சு அதிலிருந்து நம்ம நடக்கணுங்கிற அதை தான், அதை கற்பிக்கிறது தான், அதை சொல்கிறது தான் இந்த இறைவழி மருத்துவங்கிறது ஞாபகம் வச்சு. ஆனால் மனிதர்கள் நிறைய பேர் நம்ம சொல்லும்போது அதை பேசும்போது அது எப்படி சாமி ஒன்றா இருக்க முடியும், அப்போ நான் கூட்ட வந்து கடவுள்லாம் எப்படி அப்படிம்பாங்க. அல்லது கடவுள் மேலே நம்பிக்கை, ஏன்னா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் கடவுள்னா எங்கே இருக்குது, இயற்கை தான் இருக்குது, கடவுள் நம்ப மாட்டோம். ஆனால் ஒரு காரியம் பண்ணி கொடுத்தா அந்த மனிதர்களை போய் கடவுளுக்கு இணையாக வைப்பாங்க. இப்படி மனிதர்களை போய் கடவுளுக்கு இணையாக வச்சு நான் ஏற்றுக்க மாட்டேன், கடவுளை ஏற்றுக்குமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மனிதர்களை பெரும் நிறைய பேர் பாருங்கள் கடவுளையும் சொல்கிறவங்க எல்லாருமே மனிதர்களை பெருசாக நடப்பாங்க. மனிதர்களை வந்து எந்த மனிதனையுமே நாம் நம்ப முடியாது, யாரையுமே இறைவனை தவிர யாரையுமே நம்ப முடியாது, ஒருத்தர் நம்ப முடியாது. பாருங்கள் ஒருத்தர் வந்து ரெகுலராக நம்ம வீட்டில் மீன் வாங்குவோம், அந்த மீன் வாங்கிறதுக்கு அவர் அங்கே கடையில் வேலை பார்க்குறாரு, கொஞ்சம் அதிகமான மீன் தேவைப்படுது, அதிக அளவில் குவான்டிட்டி தேவைப்படுது. அப்போ தேவைப்படும் போது அவங்கள்ட்ட அவரே அடிக்கடி சொல்லிங்க, ஏதாவது சொல்லுங்கள் தேவைன்னா சொல்லுங்கள், நான் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் நான் வாங்கிட்டு வரேன், நல்ல புதுசாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் ஒரு இடம் வாங்கிட்டு வந்து நல்லா இருந்துச்சு, அடுத்த இடம் வாங்கிட்டு வர்றாரு, அந்த மீனை பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து நல்லா இல்லை, அது கெட்டு போனால் ஐஸில் வச்ச மீன் அதில் ஸ்மெல் வருது. அப்போது அதை அவர்கிட்ட சொல்கிறோம், அவர் ஏற்றுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் இந்த மீன் வேண்டே வேண்டாம் கொடுத்த பிறகு சாரிங்க நான் எப்படி தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி வாங்கின போன திருப்பி கொடுக்குறேன். அப்போ மனிதர்கள் வந்து அவ்வளோ தூரம் பழகினவர் தான், எதுக்காக அது மாதிரி பண்ணிடுறாங்க, அந்த இது மீன் அவர் தெரியும், கண்டிப்பாக தெரியும் இந்த மீன் நல்லா இல்லைன்னு தெரியும். அப்போ கூட என்ன பண்ணுறாங்க, நம்மகிட்ட சொல்லவும் இல்லை இது மாதிரி மீன் இதுதான் கிடைச்சிதுன்னு சொல்லவும் இல்லை. அப்போது மனிதர்கள் வந்து யார் எப்போ வேணாலும் ஒருத்தர் துரோகம் பண்ணுவான், அதை மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, மனிதர்கள் நம்புவாங்க, கடவுளையும் சொல்லிட்டு மனிதர்களை நம்புவாங்க, தன் சம்பாதித்த பணத்தை நம்புவாங்க, நான் இவ்வளோ பணம் சம்பாதிச்சு பண்ணிட்டேன் எதுக்கு, எனக்கு எது கடவுள் தேவையில்லையே, என் பணத்தை வச்சு எல்லாம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி வந்து வாழ்க்கை வாழ்ந்து கடைசியாக அந்த பணம் செல்வம் அது இருந்தும் கூட அவங்களால அவங்களோட கஷ்டத்தை போய்க்க கொள்ள முடியாத நிலைமை. அதே போல் அவங்களுக்கு பெரிய பாஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு தலைவர்கள் இருப்பாங்க, அவங்க இருந்தும் கூட அவங்களோட கஷ்டத்தை அவங்களால போய்க்க கொள்ள முடியாது. அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, உணர்ந்து நான் இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிரு கடவுளேன்னு சொல்லி அவங்க திரும்பி கடவுள்கிட்ட வருவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, அன்னைக்கு மன்னிக்கப்படாமலும் போயிடலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ நாள் எவ்வளவோ சொல்லியும் வாங்க இறைவன் பக்கம் வாங்கன்னு சொல்லி இறைவன் அழைத்த போதெல்லாமே வந்து அவர்கள் நிராகரித்தார்கள். இன்றைக்கி தீர்ப்பு கூறப்பட்டு கஷ்டம் ஏற்படுது, கடுமையான வேதனைக்கு மேலே வேதனை வரும்போது என்னை மன்னிச்சிருப்பா இறைவன் சொல்லி இறைவன் பக்கம் வர்றாங்க, ஆனால் மன்னிப்பு கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகிறோம். தீர்ப்பு கூறப்பட்டு விடும், தீர்ப்பு நாள் வந்துடும்,
திருப்பு நாள் வர்ற வரைக்கும் அவங்க வந்து அலட்சியத்திலும் அகம்பாவத்திலும் பெருமையிலும் அவங்க இறைவன் பக்கம் திரும்பாமல் தான் நினைக்கிறது ரைட்டுன்னு நினச்சிட்டு போவாங்க. ஆனால் அவங்களுடைய தேவைகள் எல்லாமே இறைவனால் அறிவிக்கப்படுது, இறைவனால் தான் நிறைவேற்றப்படுங்கிறத அறிந்து கொள்ளாமல் போயிடுறாங்க. அவருடைய வாழ்க்கையுடைய அவர் வாழ்க்கை உயர்த்தப்படுவதும் அவர்களுக்கு ஞானங்கள் கிடைக்கப்படுவதும் எல்லாமே இறைவனால் தாங்கிறத அவர்கள் அறிந்து கொள்ளாத காரணத்தினால இன்றைக்கு தீர்ப்பு கூறப்பட்டாச்சு, இறைவன் தீர்ப்பு அளித்துட்டான், வேதனை ஜாஸ்தியாகுது. இவ்வளோ பேரை பார்க்கலாம், பெரிய பெரிய விஐபிஸ்லாம் என்னெல்லாமோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, என்னென்ன மருத்துவமனைக்கெல்லாம் போவாங்க, இங்கெல்லாம் போவாங்க, கடைசியில் காப்பாற்றப்படாமல் அவங்க இறந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்பாகவே நாம் இறைவன் பக்கம் திரும்பணும். இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், சாமின்னு ஒன்று இருக்குது. ஏன் இந்த எந்த மதமும் கிடையாதுங்க, நம்ம இறைவனை சொல்கிறதில்ல எந்த மதமும் கிடையாது, எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், அந்த இறைவன் நம்மோடு இருக்கிறான், நம்ம உள்ளத்தில், அதுதான் நம்முடைய இறைகள்லாம். அந்த இறைவன் பக்கம் திரும்பணும் சொல்கிற மொழி நாங்கள் எதுவும் பர்டிகுலராக குறிப்பிட்ட இந்த மதத்தின் பக்கம் வரணும்னு சொல்கிறதே இல்லை. எந்த இடத்துக்கும் போங்க, மசூதி போங்க, அல்லது சர்ச்சைக்கு போங்க, அல்லது கோயிலுக்கு போங்கலாம் சொல்லலை, அது தேவையே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயில் அந்த இறைவனை நாம் மனசார அவன் பக்கம் திரும்பி அவன்கிட்டயே நம்ம என்ன நம்முடைய என்ன வேணுமோ அவன்கிட்ட கேட்போம். இறைவனே நமக்கு வேண்டிய எல்லா நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவான் என்பது தான் இறைவழி வாழ்க்கை. இறைவழி மருத்துவமும் அதுதான். நீங்கள் இறைவழி பக்கமும் இறைவன் பக்கமும் வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறோம்.